கோடை காலங்களில் வரக்கூடிய வியாதிகளை வந்து இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக முக்கியமாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா கோடை காலத்தில் தான் ஆஸ்மா வரும். அக்கி வைரஸ் அப்படிமாங்க, ஹெர்பிஸ் வைரஸ் அப்படிங்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா இது வயதானவங்களுக்கு இந்த ஹெர்பிஸ் நிமோனியா வந்துச்சு, சிக்கன் பாக்ஸ் நிமோனியா வந்துச்சுன்னா அவங்களுக்கு. பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரலில் சிறப்பு மருத்துவர். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் வரக்கூடிய சுவாச வியாதிகள். அதாவது நம்ம இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக மழைக்காலம் முடிந்து இப்போது வந்து இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோடைக்காலம், இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நுரையீரல் வியாதிகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய் தொற்று வியாதிகள் வந்து ஒரு சில பேருக்கு வரும். இந்த ஹெர்பிஸ் அப்படிங்கிற வைரஸ்ஸு, சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வியாதி, இது வந்து வெயில் காலத்தில் அந்த தட்டுவெப்பின் காரணமாக அதிகமாக பரவும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா கோடை காலத்தில் தான் ஆஸ்மா வரும், மழை காலத்தில் ஆஸ்மா வரவே வராது. ஒரு சில பேர் கோடை காலங்களில் வரும், அது ஒரு செப்பரேட் ஃபினோடைப் ஆஸ்மா. அவங்களுக்கு அந்த கோடை காலங்களில் ஆஸ்மா வீசிக்கு அதிகமாக இருப்பதற்கு அந்த இனிஹேலர் மருந்துகளை தொடர்ச்சியாக அவங்க பயன்படுத்த வேண்டும். இந்த சிக்கன் பாக்ஸுங்கிறது நுரையீரலில் தாக்குறதுனால அது வந்து வைரஸ் நிமோனியா, சிக்கன் பாக்ஸ் நிமோனியா, ஹெர்பிஸ் நிமோனியா என்று ஒரு வகை நிமோனியா வந்து அதிகமாக தாக்கும். இது வயதானவங்களுக்கு இந்த ஹெர்பிஸ் நிமோனியா வந்துச்சு, சிக்கன் பாக்ஸ் நிமோனியா வந்துச்சுன்னா அவங்களுக்கு சில பேருக்கு வந்து ஜாஸ்தியாகி சில பேர் உயிரிழப்பே ஏற்படும். அக்கி வைரஸ் அப்படிமாங்க, ஹெர்பிஸ் வைரஸ் அப்படிங்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த தோலில் வந்து ஒரு பக்கம் மட்டும் முத்து முத்தாக இருக்கும், அது வந்து அக்கி அப்படிமாங்க. அது ஒரு வைரஸ் நோய் தொற்று, ஹெர்பிஸ் அப்படிங்கிற வைரஸ். இது வயதானவங்களுக்கு வந்துருச்சுன்னா அதிக பாதிப்பு ஏற்படும், வலி அதிகமாக இருக்கும், நரம்பில் கூட அவங்களுக்கு மிஸ்டேக் ஏற்படும். அந்த வைரஸானது நுரையீரலை சென்றடைந்தால் அவங்களுக்கு வந்து இந்த நுரையீரல் நிமோனியா ஏற்படும். அதுக்கு வந்து நமக்கு வந்து தடுப்பு மருந்துகள், நல்ல தரமான தடுப்பு மருந்துகள் உள்ளது, அதாவது இந்த சிங்கிள்ஸ் என்று சொல்லுவோம். இதுக்கு வந்து இந்த ஹெர்பிஸ் தடுப்பூசிகள் உள்ளது, இந்த சிக்கன் பாக்ஸ் இதெல்லாமே ஒரு வைரஸ் நோய் தொற்று அம்மா காய்ச்சலோடு சேர்ந்தது. அதற்கு நல்ல தடுப்பு ஊசிகள்லாம் உள்ளது. அந்த ஊசி ஒரு டோஸ் எடுத்துக்கொண்டாலே போதுமானது, அந்த ஹெர்பிஸ் வராமல், அக்கி வராமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். 50 வயதுக்கு மேல் உள்ளவங்கள் வந்து அனைவரும் ஒரு டோஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். 50 வயது கீழாக இணை நோய்கள், முக்கியமாக சர்க்கரை அளவு அதாவது நீரிழிவு நோய் உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டால் இந்த அக்கி வந்தாலும் மிக எளிதாக சென்றுவிடும், அதிக பாதிப்பு ஏற்படுத்தாமல், நுரையீரல் அந்த நோய் தொற்று ஏற்பட்டு நிமோனியா வராமல் அவங்களுக்கு இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி கோடை காலம் நிறைய நுரையீரல் சுவாச வியாதிகள், முக்கியமாக நோய் தொற்று வியாதிகள், ஒவ்வாமை வியாதிகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் வந்து இந்த பருவநிலை மாற்றம். இப்போ விண்டர்லேருந்து சம்மர் சீசன் மாறும்போது அதில் நிறைய அவங்களுக்கான பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு தடுப்பூசிகள் உள்ளது. வெளியில் செல்லும்போது முகக்கவசம் மற்றும் அந்த தடுப்பு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், கோடை காலங்களையும் அவங்களுக்கு எந்த விதமான நுரையீரல் நோய் தொற்று வராமல் நம்ம உடம்பை வந்து நல்ல முறையில் பாதுகாக்க முடியும். இந்த எபிசோடில் நம்ம இந்த அக்கி வைரஸ், அதாவது நமக்கு இந்த அம்மக்காய்ச்சல் வைரஸ், சிக்கன் பாக்ஸ் வைரஸ், ஹெர்பிஸ் வைரஸ் பற்றி நாம் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.